இப்போ நாங்கள் வீட்லேயே ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆர்கானிக்காகவே தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையும் அந்த கண்டிப்பாக சாப்பிட்ற ரெண்டே ப்ராடக்ட் தான், கஞ்சிமாவு பொடி, அப்புறம் கீரைப்பொடி, ஏபிசி பொடி, ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல் சிகக்கா, இது எல்லாமே வீட்டில் சுத்தமான முறையில் தயாரிச்சிருக்கோம். ஆர்கானிக்காகவும் தயாரிச்சிருக்கோம். ஆர்கானிக்னால் ஒரு தாவரத்தில் வந்து செழிப்பாக வளர்கிறதுக்கும் பூச்சி இல்லாமல் வர்றதுக்கும் அதுக்கு நிறைய மருந்து போடுவாங்க. அப்படிலாம் எந்த ஒரு மருந்தும் போடாத ஒரு தாவரத்துலேருந்து தயாரித்தது தான் இந்த பொடிகள் எல்லாமே. இப்போது கீரை பொடினா அஞ்சு வகையான கீரை அதில் சேர்த்துருக்கோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் மருந்தே இல்லாமல் விளைவிச்ச கீரை எல்லாம் தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்படி தான் வெயில்லையும் நிழல்லையும் காய வச்சு சுத்தமான முறையில் இந்த பொருள் எல்லாமே நாங்கள் தயாரிச்சிருக்கோம். பொதுவாக காய்கறிகள் பழங்களை விட கீரையில் தான் அதிகமாக மருந்து போடுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாமல் கிடைக்கிற அந்த கீரைங்கள்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடியை சாப்பிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சிமாவு, 28 பொருள் சேர்த்துருக்க இந்த கஞ்சிமாவில் இயற்கை விவசாயம் செஞ்ச, மருந்து இல்லாமல் விவசாயம் செய்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்த கவுனி அரிசியெல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் சரி சீக்காவும் சரி, இது ரெண்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏர்ஃபால் இருக்காது, டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது, முடி கொட்டாது, அப்புறம் இலை நிறைய தடுக்கும், முடி வந்து எப்பவுமே சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் முடி சாஃப்டாக வேணுன்றதுக்காக நீங்கள் ஏர் சிரம்லாம் கெமிக்கல் ஏர் சிரம்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. இந்த ஆயிலும் ஷிகாவும் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக தெரியும். எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி தான் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிட கொடுக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என் பொண்ணுக்கும் கீரை சாப்பிட கொடுக்கும்போது, கீரை குழம்பா வேணாமா, நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு இந்த கீரையை மட்டும் கொடுக்காதம்மா, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி கீரைனாலே பயந்த பசங்க இந்த முறையில் நான் தயாரித்து கொடுத்ததுக்கப்புறம் இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சு வகையான கீரை நான் இதில் சேர்த்துருக்கேன். எதுக்காகனா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொரு பெண்ணுக்குமே தெரியும். பீரியட்ஸ் டைம் அப்போ உளுந்தங்களி, நல்லெண்ணெய், முட்டை இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு கீரை பொடியில் கிடைக்கிது உங்களுக்கு. பீரியட்ஸ் டைம் அப்போ மட்டும்தான் நம்ம உளுந்தங்களி நல்லெண்ணெய்லாம் சாப்பிடணுமா என்ன? மற்ற நேரத்துலையும் இந்த மாதிரி கீரை பொடியை சாப்பிட்டு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடலாம், சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கஞ்சி பவுடரு. ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு ஸ்பூன் கஞ்சி பவுடரு போட்டு ஒரு டம்ளர் பாலில் அதை கொதிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அதோடய டேஸ்ட் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஏபிசி பவுடரும் இப்படி தான் சுத்தமான முறையில் தயாரிச்சிருக்கோம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக பாலில் கலந்து குடிக்கலாம். பீஸா, பர்கர், பிரியாணி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட்டு கம்மி தான். உங்கள் குழந்தைங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பொடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர் அனுப்பிச்சு விடுவோம். நோயில்லாமல் வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.